ஹாய் வியர்ஸ், வெல்கம் பேக் டு கொல்லிமலை பிசினஸ் விளாக். இப்போ நான் கொல்லிமலை இருக்கிறீங்க. முன்னாடி நிறைய வீடியோஸ் நம்ம கொல்லிமலையில் பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கொல்லிமலை மளிகை செட்டு, அப்புறம் இந்த கதவு பற்றி தனியார் வீடியோ போட்டிருக்கோம், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் அது ஐபேட்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொல்லிமலை அப்படி வீடியோஸ் எடுத்துருக்கும்போது சாரை பார்த்தேன். சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சித்த மருத்துவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நிறையா இப்போ வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வுகள் சார் மூலயமா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இங்கே வந்து கொல்லிமலைனாலே வந்து உங்களுக்கு இந்த சித்தர்களும் மூலிகை தான் ஃபேமஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களை என்னால் பார்க்க முடியல, பட் இந்த சித்தர்கள் மூலியமாக கிடைக்காது, மூலிகை மூலியமாக எடுக்க போகிற அந்த மருந்துகளை பண்ணுற சாரை நான் பார்த்தேன். சாரோட பெயர் கண்ணன். ஸோ அவர்கிட்ட தான் இன்றைக்கி பேச போகிறேன் நான். இந்த மூலிகளை பற்றியும் என்னென்ன இது என்னென்ன மூலிகள் இருக்குது, ஸோ இது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயத்தை கண்டிப்பாக சார் நம்மகிட்ட ஷேர் பண்ண போகிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் லைஃப்பில், அதாவது உடம்புல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்வு சார்ட் இருக்குது, அதாவது சித்த மருத்துவங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கு, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சரி, இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் என்ன, நீங்கள் எப்படி இந்த சித்த மருத்துவத்துக்குள்ளே வந்தீங்க? சார் என் பேர் வந்து கண்ணன். நாங்கள் வந்து பாரம்பரியமாக கொல்லிமலையில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுடைய பாரம்பரிய மருத்துவம் வந்து சித்த மருத்துவம் தான். அதாவது எங்கள் மாமனார் வகையில் வந்த ஒரு கலையை தான் நாங்கள் கற்றுக்கிட்டு மக்களுக்கு சிறப்பான முறையில் வந்து நிறையா விஷயங்களை சொல்லணும், வியாதிகளை தீர்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த ஃபீல்டு தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்டு இருக்கோங்க. சரி சார், இப்போ வந்து கொல்லிமலையில் வந்து நிறைய மூலிகள் இருக்குது, அதிகமாக இங்கே என்னென்ன மூலிகள் இங்கே இருக்குது உங்களுக்கு, அதாவது வந்து இந்த மூலிகைலாம் உங்களுக்கு தெரியுமில்ல, அதோட பேர்லாம் தெரியுமில்ல, அதை பற்றி சொல்ல முடியுமா? சார் அதாவது ஆயிரக்கணக்கான மூலிகை அபூர்வ மூலிகை இங்கே இருக்குங்க. அதில் வந்து குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா குறிப்பாக வந்து ஒரு நாலு மூலிகை மட்டும் நல்லா ஈஸியாக சொல்லலாங்க. அது என்ன இதுக்கு என்ன சார், வந்து ஒருத்தர் வந்து கிட்னி கெட்டு போகுது, டாக்டர் டயாலிஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பூனை மீசன்ஸோட மூலிகை வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வளருதுங்க. அது அந்த பூனை மீசை தலையெடுத்து சார் நம்ம வந்து அதோட சூரணம் பண்ணி அதை சாப்பிட்டாங்க அப்படின்னாங்க. கிட்னியில் வந்து கிட்னி கிரியேட்டிவ் லெவல், யூரியா, யூரிக் ஆசிட், பித்தப்பைக்கல், சினியரிக்கல், கொழுப்பு கட்டிகள், அங்கங்கே முட்டை முட்டையாக கொழுப்பு கட்டிகள் இருக்குங்க. அந்த கொள்ளுப்பட்டியில் கரையக்கூடிய தன்மை வந்து அந்த பூனை மீசி உண்டுங்க. அது அது வந்து இங்கே வந்து கொல்லிமலையில் வந்து அபூர்வம் விளையுதுங்க. அது எல்லா மூலிகையும் இங்கே கிடைக்குது, குறிப்பாக அபூர்வ மூலிகளும் கிடைக்குது சொல்றீங்க. அபூர்வ மூலிகை நிறைய இருக்கு சார். அது அதாவது மாந்திரிக சம்பந்தப்பட்டது நிறைய வரும். அது இல்லாமல் சித்தால வந்து நம்ம வந்து ஒரு கிட்னி ஒரு கெட்டு போச்சுன்னா அதுக்கு ஒன்று இருக்கு, ஹார்ட்டுக்கு தனியாக இருக்கு, சுகருக்கு தனியாக இருக்கு. இது மாதிரி இன்டீரியலாக போய் காட்டுக்குள்ளே போய் நாங்கள் கலெக்ட் பண்ணி அதை வந்து நாங்கள் பதப்படுத்தி தான் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து நீங்கள் மூலிகை எடுத்து மருந்துகளை கண்டுபிடிக்கிறீங்க சித்த மருத்துவ முறைப்படி, இப்போ என்னென்ன வியாதிகளுக்கு இங்கே நீங்கள் மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க? நாங்கள் சார் அதிகமாக வந்து ஹார்ட்டுக்கு தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். காட்டு வந்து சார் இங்கே மலையில் வந்து ஒரு அபூர்வம் இருதயம் சம்மந்தப்பட்டது. ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு மூணு அட்டாக் ஆகிடுச்சு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. நம்மகிட்ட இருக்கிற சார் இந்த இங்கே இருக்கிற இலைத்தலை பட்டை வேறு கைக்கறி இதெல்லாம் எடுத்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணி அது மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டாங்கன்னா ஒரு 15 நாளில் உங்களுக்கு ஹார்ட் பிளாக் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. அது அது ஒன்று பண்ணிட்டு சார் நாங்கள். ஹார்ட், கிட்னி, சுகர் பேஷண்ட்டுக்கு வச்சிருக்கீங்களா சார்? சுகர் பேஷண்ட் வந்து டயாகெரன்ஸ்ல ஒரு ஹெர்பல் டீ ஒன்று பண்ணியிருக்கோம், அது டீ வடிவு தான். நம்ம வீட்டில் இருக்கிற சுக்கு மிளகு திப்ளி சித்தரத்தை ஆளதோட இந்த ஒரு பேஸில் வந்து நாங்கள் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து ஒரு டீ மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ சுகர் பயன்படுத்தானு சரிங்க, ஒரு 15 நாளாக படிப்படியாக குறைஞ்சி வந்துடும். என்ன தான் நம்ம டயபெட்டிஸ்க்காக நம்ம ஒரு டயாகெரன்ஸ் சாப்பிட்டா கூட உணவு கட்டுப்பாடு மிக மிக முக்கியம் சார். அது இருந்தால் தான் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் கிடைக்குங்க. கண்ட்ரோல் கிடைக்குங்க சார். உங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 மக்களுக்கு விளக்க முடியுமா? கண்டிப்பாக விளக்கலாம் சார். அது சார் ஃபஸ்ட்டு இது வந்து பூனை மீசை சார. பூனை மீசை இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சார், அது ஒருத்தர் வந்து கிட்னி கெட்டு போச்சு, உப்பு வந்து ஒரு 5 பாயிண்ட் ஏறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து வந்து டெய்லி காலை மாலை கசாயம் மாதிரி போட்டு குடிச்சாங்கன்னா கிரியேட்டிவ் லெவல் குறையுங்க. அது ஒன்று. ரெண்டாவது சார் சிறுநீரக்கல், 5 mm வரைக்கும் இது கரைச்சி எடுத்துருங்க. அது இதனுடைய தன்மை அதனுடைய தன்மை இது இருக்குது. பித்தப்பையில் கல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 மாதம் தொடர்ந்து எடுத்தோன்னா பித்தப்பையில் கல் கரைஞ்சிருங்க. ஒருத்தர் உடம்புல பாருங்கள் கொழுப்பு கட்டிகள் அங்கங்கே உருண்டு உருண்டையாக இருக்குங்க. அந்த கொழுப்பு கட்டி வந்து ஒரு மாதம் சாப்பிட்டோன்னா கொழுப்பு கட்டி கரைஞ்சிரும். ஆமாங்க. அது இல்லாமல் யூரியா, யூரிக் ஆசிட், கிரியேட்டிவ் லெவல், A2Z, அதாவது மெயின் வேலை சார் கிட்னி ஃபில்டர் பண்ணுது. நம்ம கிட்னியில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிங்க ஃபில்டர் பண்ணி யூரினா வெளியே தள்ளிடும். அப்போ வந்து கிட்னி சுத்தமாக இருந்தாலும் மனிதன் ஆக்டிவாக இருப்பாங்க. இது ஒன்று இருக்குது சார். அடுத்து சார் இது வந்து ஹார்ட் பிளாக் அடப்படுகிற டானிக் சார். அது இது என்ன பண்ணுது சார், மெயினாக வந்து மனிதனுக்கு வந்து ரத்தத்தை ஃபில்டர் பண்ணும், சுத்தப்படுத்திடும். ஒரு மனிதனை சுத்தப்படுத்திட்டாலே போதுங்க ரத்த ஓட்டம் சீராக ஓட ஆரம்பிச்சிடும். அடுத்து ட்ரை கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கெட்ட கொழுப்பு இருந்தாலே மனிதனுக்கு சுகர் வந்துடுங்க. சுகர் காரணமே ட்ரை கொலஸ்ட்ரால் தான். அது வந்து இது வந்து அந்த ட்ரை கொலஸ்ட்ரால் வந்து வெளியேற்றிடும்.
அடுத்தது சார் காட்டில் வந்து ஒரு மூணு நாள் அடக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், காலை மாலை வெந்நீர்ல இதில் ரெண்டு மூடி ஊற்றி குடித்தாங்க அப்படின்னாங்க, காட்டோட பிளாக் அடப்பு எடுத்துருங்க. இது நாங்கள் நிறையா பேர்த்துக்கு கொடுத்து பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு 7 வருஷம் செலவில் சார் கிட்டத்தட்ட ஒரு 1500 பாட்டில் இதில் நான் ஓட்டிட்டு போதும் கொடுத்துருக்கீங்க. நல்ல ரிசல்ட் சார் இது மனிதனுக்கு, இதுதான் முக்கியமானது. அதாவதுங்க மனிதனுக்கு ரெண்டு விஷயம் சார், ஒன்று காட்டு நல்லா இருக்கணும், இருதயமும் கிட்னியும் நல்லா இருந்தால ஆயுசு 100 ஆயுசு 100 வயசு வாழக்கூடிய சக்தி வந்து அந்த இந்த ரெண்டு மூலிகைக்கும் உண்டு. அடுத்து சார் இது வந்து சார் டயாகேர், டயாகேர்னு சொல்லிட்டு ஒரு ஹெர்பல் டீ தான் அது. இது டீ வடிவத்தை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இது என்ன மெயின் என்ன சார், யாருக்கு சுகர் லெவல் வந்து ஒரு 300 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காலை மாலை ரெண்டு வேலை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா சுகர் லெவல் குறையும் சார். அது சுகர் லெவலும் குறையும் சார், கிட்னியோட ஃபங்க்ஷன் நல்லா வந்து ஃபில்டர் பண்ணுறப்போது இதில் வந்து உப்பு குறையக்கூடிய சக்தி அந்த ஹெர்பல் டீ உண்டுங்க அது. அடுத்தது சார் இது இது வந்துங்க மூலிகை காப்பி சார், இது அதாவது சுக்க மல்லிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன பண்ணுறது, கிட்டத்தட்ட 21 மூலிகைகளை போட்டிருக்கோம். ஆடாதோட, கண்டங்கத்திரி, முசுமுசுக்கை, துளசி இலை, இது மாதிரி 21 மூலிகை போட்டு சார் இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது என்ன யூஸ் அப்படின்னா சார், காலை மாலை வந்து டீ மாதிரி வச்சு குடிச்சோங்கன்னா சைனஸ் ஆஸ்மா வீசிங் டிபி வரைக்கும் க்யூர் ஆகுதுங்க அது. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து ஒரு 5 வயசுலேருந்து 90 வயசு தாத்தா வரைக்கும் நம்ம இது சாப்பிட்லாம். இதுதான் இதனுடைய தன்மை. இது சுக்கு மல்லி காப்பி, மூலிகை சுக்கு மல்லி காப்பிங்கிறது. இது வந்துங்க இது வந்து சார் கருஞ்சீரக காப்பி. இது எப்படின்னா சார், சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் போட்டு அப்படியே ஆற்றி குடிக்கலாங்க அது. இது எதுக்குன்னு சார், இது கருஞ்சீரகம், இந்த கரு வருது பார்த்தீங்களா, கருநுச்சி, இந்த கருமஞ்சள் அந்த மாதிரி அதுக்கு நல்ல விசேஷமான சக்தி உண்டுங்க அது. இந்த கருஞ்சீரக காஃபி சார் யார் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து சுகர் லெவல் கண்ட்ரோல் கிடைக்குங்க, உடல் பருமன் குறையும் கண்டிப்பாக குறையும். ஒருத்தர் வந்து ஒரு மாதத்துக்கு இதை மட்டும் யூஸ் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ குறைய வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் கர்ப்பிணி பெண்களை யூஸ் பண்ணக்கூடாதுங்க அவங்களுக்கு வந்து. இந்த கருஞ்சீரக காஃபி வந்து கர்ப்பிணி பெண்கள் யூஸ் பண்ணக்கூடாது. மற்ற யார் வேணும் எடுத்துக்கலாங்க. அடுத்த ப்ராடக்ட் சார் இது வந்து தொப்பைக்கு குட் பை. நிறைய பேருக்கு பிரச்சனை, இன்னைக்கு தொப்பை தான். இது என்ன, இது வந்து சார் எப்படின்னா காலையில் வந்துங்க ஒரு ஸ்பூன் சுடு தண்ணியில், 100 ml சுடு தண்ணியில் 1 ஸ்பூன் பவுடர் போட்டு தேன் வந்து 2 ஸ்பூன் கலந்து குடிக்கணுங்க. காலையில் வெறுவயத்தில் எடுத்துக்கணும். 2 வேளை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 5 கிலோ கேரண்டி சார், கம்பல்சரி உடல் பருமன் குறையுது. எந்த ஒரு பத்தியும் கிடையாதுங்க அது, யார் வேணால் இதை எடுத்துக்கலாம். அது எத்தனை டெய்லி குடிக்கணுங்களா? ஆமாம் சார், டெய்லி எடுக்கணும். அதான் 1 மாதம் 5 கிலோ குறையுங்க. 1 மாதம் 5 கிலோ குறைஞ்ச பிறகு இல்லை எனக்கு போதும் இதுக்கு மேலே குறைய வேணாம்னா விட்டுறலாம், இல்லை மறுபடியும் குறையணும் அப்படின்னா தொடர்ந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக குறையும், கண்டிப்பாக 100% குறையும். அடுத்தபடியாக சார் இது வந்து மலை தேன்ஸ்றது. இதை வந்து கொல்லிமலையில் சார் மலையில் கிடைக்கிற, மலையில் ராட்டில் நாங்கள் அறுத்து எடுக்கிற தேன் சார் இது. இது வந்து சார் 100% கேரண்டி கொடுக்குறேன், வாரண்டி கொடுக்குறேன். தேனுக்கு வந்து யாரும் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து 100% கேரண்டி கொடுத்து தேன் பண்ணிகிட்டு இருக்கேங்க. என்ன காரணம் கேட்டால் சார், ஃபாரஸ்ட்டில் வந்து நாங்கள் வந்து லோக்கல் ஆள் வச்சு தான் நாங்கள் வந்து நாங்களே வந்து அறுத்து எடுக்கிறோம். ஒரு ராடை கை வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 to 50 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குங்க. இது எவ்வளோ கேட்டாலும் சப்ளை பண்ணலாம் சார், கேரண்டியோடு கொடுத்துருக்கோம். தேன் இது எவ்வளோ கேஜி எவ்வளோ கொடுக்குறீங்க? கேஜி சார் நாங்கள் வந்து ரேட் வந்து கஸ்டமர் பொறுத்து தான் நாங்கள் சொல்ல முடியாது. அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 700 ரூபாய் கொடுத்துருக்கோம் சார், ஒரு கிலோ 700 ரூபாய் கொடுத்துருக்கோம். பரவாயில்ல கம்மியாக தான் கொடுக்குறீங்க. ஆமாம் சார். ஸோ அந்த மலைத்தேன் இந்த கொம்பு தேன் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லதாக இது சார். அதாவது இது வந்து மலைத்தேன், இது மலையில் வந்து ஈக்கள் கூடு கட்டி அந்த கூட்டில் வந்து நாங்கள் அழிச்சு எடுக்கிறோம் இல்லைங்களா. இது வந்து மருத்துவ குணம் 100% இதில் இருக்குங்க இது. அதாவது குழந்தைங்க வந்து சளி பிடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன், 1 ஸ்பூன் தேனில் வந்து மிளகு கொஞ்சம் தரையும் கொடுக்கலாம். இதில் வந்து உடல் பருமன் குறையிறதுக்கு இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணியிருந்தோம், சுடுதண்ணில் குடித்தாலும் உடல் பருமன் குறையும். நாங்கள் வந்து சார் நாங்கள் மருத்துவம் பார்க்குறப்ப வந்து இந்த தேன் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், மீதி எந்த தேனை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொல்லிமலையில் நிறைய மூலிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து அபூர்வ மூலிகள் நிறைய பேர் சொல்கிறாங்க. அபூர்வம் ஒரு சில மூலிகைலாம் எனக்கு ஒருத்தர் சொன்னார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சம் மட்டும் வந்து அப்படியே போயிடும், அப்புறம் வந்து துறக்கம் மூடும்னு சொன்னாங்க. அதெல்லாம் எப்படி, அதெல்லாம் இருக்குதா உண்மைதானே? அதெல்லாம் அந்த அபூர்வ மூலிகை பற்றி ஒரு டீட்டில் சொல்லுங்கள் சார். அதாவது அபூர்வ மூலிகை சார் இங்கே மலையில் நிறைய இருக்குது. அதில் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து தொழுகணின்னு சொல்லுவாங்க சார். அது அந்த மூலிகை தன்மை என்னென்ன சார், ஒரு கிளையில் 2 இலை இருக்கும். அது சூரியன் உதயம் வரப்ப அப்படியே திறக்கும் ஓப்பனும் இது வேலை பார்த்துக்கிட்டே இருக்குங்க அது. ஈவினிங் 6 மணிக்குன்னா குளோஸ் ஆகிடும், அவ்வளோதான். மறுபடியும் அடுத்த நாள் காலையில் தான் அது ப்ராசஸ் நடக்கும். இந்த மூலிகை சார் இதுதான் அபூர்வ மூலிகை. அது இல்லாமல் அழுகணின்னு ஒரு மூலிகை இருக்குங்க. அந்த அழுகணி மூலிகை அப்படின்னு சார் எப்போ பார்த்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 அடி ஹைட்டு தான் இருக்கும்.
தண்ணி சொட்டு சொட்டு ஊற்றிக்கிட்டே இருக்குங்க. அது அதனுடைய தண்ணியாக 24 hours தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணியை சரி நம்ம ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தையோ இல்லை ஏதோ ஒரு வச்சு அந்த தண்ணி எடுத்து ஒரு மை பண்ணுவாங்க. அந்த மை பண்ணி தான் சார் ஆண் பெண் வசியம் பிரிஞ்ச குடும்பத்தை ஒன்று சேர்த்துறது இது மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒன்று இருங்க. அது இல்லாமல் இன்னொன்று சார் கண்ணுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு மூலிகை இருக்குங்க. அது அதாவது கல் தாமரம்னு சொல்லுவாங்க. அதாவது பாறை சார் பாறையில் தான் அது வந்து பாறையில் தான் அது இருக்கும். அதை பிடுங்கி சார் அதை வந்து நம்ம கீழே போட்டு அது ஒரு மை ஒரு பவுர் மாதிரி பண்ணி சாப்பிட்டோன்னா கண் வெளிச்சம் நல்லா வரும். ஆனால் ஓலைச்சுவில் என்ன குறிப்பு இருக்குது அப்படின்னா அந்த கல் தாமரை வந்து பிடுங்கி பகலில் 12 மணிக்கு கீழே போட்டு அது மேலே நம்ம ஏறி நின்று வானத்தை பார்த்தால ஸ்டார் நட்சத்திரம் தெரியும்னு சொல்கிறாங்க. ஓலைச்சுவடியில் அது மாதிரி ஒரு குறிப்புகள் இருக்குங்க. அது சரி சரி. இப்போ இந்த சித்தர்கள் சித்தர்கள் பற்றி கண்டு பார்க்க என்ன ரீசன்னா நம்ம கொல்லிமலை வந்திருக்கோம் சித்தர்களை பற்றி பேசாமல் பார்க்கக்கூடாது. சித்தர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உண்மையில இப்போ அவங்க அவங்களாம் இங்கே இருக்கிறாங்களா யாரும் பார்த்துருக்காங்களா அதுக்கு ஒன்று ஆதாரம் எது இருக்குதா அதை பற்றி டீட்டெயில் சொல்ல முடியுமா? சித்தர்களை பற்றி டீட்டெயில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் சார். அதாவது சார் இங்கே வந்து அரப்பிலீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலில் சார் போகர் தலைமையில் 18 சித்தர்களை ஒன்றா கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி பேசி அவர் அவங்க அந்த 18 சித்தர்கள் ப்ளஸ் போகர் அவர் தான் ஹெட்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு மாட ஒரு சும்மா ஒரு மீட்டிங் மாதிரி பேசிட்டு பழனிமலை முருகனுக்கு வந்து ஒரு நவபாசன சிலை செஞ்சா பார்த்தீங்களா அந்த சிலை செய்யறதுக்கு இங்கே தான் வந்து ஒரு கமிட்டி போட்டு பேசி தான் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் சிலை பண்ணுறது ஒரு இது இருக்குதுங்க. அது அதேமாரி சித்தர்கள் சார் இருக்காங்க ஆனால் யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. தெரிய மாட்டாங்க. ஆமாம் சமயத்தில் சோசியல் மீடியாவில் நிறைய நான் பார்த்துருக்கேன் சித்தருடன் பார்த்துட்டோம் அவர் பறக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க சொல்லலாம். அதெல்லாம் உண்மைதானா? இல்லை சார் அதெல்லாம் சும்மா அதாவது சித்தர்கள் நம்ம எப்படி உணர முடியும்னா நம்ம மனசார அவங்கள வேண்டி நினைக்கிறப்ப ஒரு ஆபத்தில் வந்து நம்மள ஏதோ ஒரு நாய் உருவத்துலையோ ஏதோ ஒரு உருவத்தில் ஒரு மனித உருவத்தில் நம்ம கூட்டி போய் வழி கட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் நேருக்குமே நம்மளுக்கு காட்சி அளிக்க மாட்டாங்க. அளிக்க மாட்டாங்க. அளிக்க மாட்டாங்க. சார் இப்போ சித்தர்கள் இன்னும் இருக்கிறாங்களா காட்டுக்குள்ள? காட்டுக்குள்ள வாழ்றாங்க சார். வாழ்றாங்க இன்டீரியர்ல காட்டுக்குள்ள வாழ்றாங்க. ஆனால் யாரு கண்ணுக்கு தெரியாது மாட்டாங்க. கண்டிப்பாக தெரியாது. அவங்களும் 1000 வருஷம் 2000 வருஷம் வாழ்றாங்கன்றாங்க. அதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான் சார். அது இங்கே வந்து மலையில வந்து சார் கிட்டத்தட்ட 7 குகை இருக்குங்க. அதில் கோரக்கை புளிப்பாண்டி அகத்தியர் இவங்களும் தவமுன குகைங்களும் இருக்குங்க. அந்த இடத்துல போய் நம்ம ஆத்மாத்மா உட்காந்து தியானம் பண்ணலாம். ஒரு உணர்வு கிடைக்குமே தவிர தான் நேரில் பார்க்க முடியாதுங்க. இப்போ சித்தர்லாம் தலைவர் யாருன்னு அகத்தியர் தான். ஆமாம் அகத்தியர் அவர் தான் ஃபஸ்ட்டு. ஆமாங்க. சரி ஓகே ஓகே. சரி இப்போ இந்த சித்தர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அவங்க தான் இந்த மூலிகையெல்லாம் அவங்க வந்து இது பண்ணுறாங்களா இல்லை ஆட்டோமேட்டிக்காக அந்த மூலிகைலாம் வளருதா? இல்லை சார் ஆட்டோமேட்டிக்கே வளருது. கொல்லிமலைக்கும் மூலிகை சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் கிடையாது. ஆனால் மூலிகை வந்து அவங்க தான் இந்த மூலிகை என்ன வேலை செய்யணும் அவங்க தான் சொன்னது குறிப்புகள் ஃபுல்லாக அவர் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வளருதுங்க. அவரோட அருள் நல்லா வளருது. ஓ நம்ம வந்து பறிக்கிற மெத்தேட் ஒன்று இருக்குங்க. அதாவது காப்பு கட்டி தான் எல்லாமே எடுக்கணும். போனோடனே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பிடிங்கிட்டு வந்தால் அது வேலை செய்யாது. அது இந்த நாள் இந்த கிழமை இந்த நட்சத்திரம் பார்த்து நம்ம மஞ்சள் தூளை போட்டு மஞ்சள் நினச்சி ஒரு நூலை கட்டி ஒரு அது ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி பறித்தா தான் மூலிகை வேலை செய்யும். இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ வெற்றி பண்ணுறோம் மக்களுக்கு வந்து வியாதிக்கு மருந்து கொடுக்குறோம் பழிக்குதுன்னா காப்பு கட்டி எடுக்கிற மூலிகைனால தான் எங்களுக்கு வந்து பழிக்குது. வீட்டுக்கு பர்சனலா அனுப்புவீங்க இப்ப வேற யாரும் வந்து எடுத்து பிசினஸ் பண்ண ஆசைப்படுறாங்க உங்ககிட்ட அந்த மூலிகை ஐட்டம் எல்லாம் வாங்கி தொழில் பண்ண ஆசைப்படுறாங்க அப்படின்னா ஹோல்சேலா கொடுப்பீங்களா சார்? அது இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து மருத்துவருக்கு தான் சார் பண்ணிகிட்டு இருக்கோம். சித்த மருத்துவர் வந்து பாரம்பரிய மருத்துவர் வந்து எங்கிட்ட வாங்கி அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இன்னும் வந்து ஒரு மனிதர் இருக்காரு ஒரு வியாதி இருக்குதுன்னு ஃபோனை போட்டு இன்றைக்கி இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டாங்களே அவங்களுக்கு ஒரே ஒரு மூலையாக அனுப்பி கொடுக்கணும். அனுப்பிடுங்க. நான் கேட்க முக்கியமான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். இப்போ இந்த உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி அவங்க வெளியில் வரைஞ்சி அவங்க சேல் பண்ணுவாங்களா அவங்க இருக்க ஊரில் சேல் பண்ணுவாங்களா அதுக்கு நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். தாராமல் கொடுக்குறேன் சார். கொடுக்குறது வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். அது மாதிரி கொடுத்துட்ருக்கீங்களா? கொடுத்துட்ருக்கோம். இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். இனிமேல் யாராவது கேட்டாங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் கூப்பிட்டாங்க வச்சுக்கோங்களேன் நான் வந்து சப்ளை பண்ண தெரியும். சரி இப்போ வந்து டாக்டர்ஸ்க்கு நீ கொடுக்குறதா சொன்னீங்க எந்த மாதிரி டாக்டர்ஸ்? அதாவது ஹோமியோபதி டாக்டர்ஸா இல்லை வந்து இந்த எம்பிபிஎஸ் படிச்சோம் அந்த மாதிரி டாக்டர்ஸ் அதை வந்து சொல்ல முடியுமா சார்? அது வந்து அலோபதி டாக்டர் எங்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அலோபதி பிளஸ் சித்தா கலந்து கொடுக்குற டாக்டர் வாங்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் சித்த மருத்துவர் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த சித்த மூலிகை மருந்துகளை நீங்க எடுத்து நீங்க பிசினஸ் பண்ண ஆசைப்பட்டாலும் சார் கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல உங்களுக்கு வீட்டுல பர்சனலா உங்களுக்கு ஏதாவது சார் சொன்ன மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கும் கால் பண்ண கண்டிப்பா சார் உங்களுக்கு வந்து கொரியர் மூலமா அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நோயில்லாத வாழ்வே குறையில்லாத செல்வன்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சித்த மருத்துவ மூலியமாக நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மருந்து அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் நிறைய ஒரு சில சாம்பிள்ஸ்லாம் வாங்கிட்டு போக போகிறேன்.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோ இருக்கணும். ஸோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. இந்த கொல்லிமலை விளாக்ல வந்து உங்களுக்கு எந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு நல்ல வீடியோவில் வேற ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுது உங்கள் நண்பன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை.